மாதா ஊட்டாத சோற்றை மாவு ஊட்டும் என்பார்கள். அந்த அளவுக்கு மாம்பழத்தில் சிறப்பான மாவு சத்து, நார் சத்து, சர்க்கரை சத்து மற்றும் கொழுப்பு, புரதம், கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ், துத்தநாகம், பொட்டாசியம் உள்ளிட்ட பல்வேறு தாது பொருட்கள் உள்ளன. வழக்கமான கோடை சீசனைப் போலவே தற்போது மாம்பழ சீசன் தொடங்கியுள்ள நிலையில் சமீப காலமாக இரசாயன கற்களை வைத்து மாம்பழங்கள் பழுக்க வைக்கப்படுவதால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதாக எழும் குற்றச்சாட்டுகளால் மாம்பழங்களின் மீதான பொதுமக்களின் நாட்டம் குறைந்து வருகிறது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக திருச்சி மாவட்டத்தில் மாம்பழங்களை பழுக்க வைக்க புதிய யுக்தியை வியாபாரிகள் கடைபிடித்து வருகின்றனர். எத்தனால் பேக்கிங் எனப்படும் இந்த முறையானது உணவு பாதுகாப்பு துறையின் சான்று பெற்றது எனவும் கூறப்படுகிறது. நான் மாங்காய் ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறேன், தோட்டத்தில் இருந்தால் மாங்காய் வருது. அதை சொல்கிறதுக்கு முதல்ல நானும் ஒரு பொதுமக்களில் நானும் ஒரு ஆள். நான் எங்களோட இது சேர்த்து தான் வந்திருக்கேன். மாம்பழத்தை நான் பழுக்க வைக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். கல் வச்சு பழுக்கிறதுங்கிறதெல்லாம் 2-3 வருஷத்துக்கு முந்தைய போயிடுச்சு. அதுக்கு பிறகு மாங்காய் ஸ்ப்ரே பண்ணிக்கிருந்தாங்க. இப்போ எஃப்எஸ்எஸ்சி ஆஃபீஸர்கள் வந்து எங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இப்போ நாங்கள் வேறு முறையில் கேஸ் ஃபார்ம் பண்ணி அவங்க சொன்ன அறிவுரை பிரகாரம் நாங்கள் பழுக்க வச்சுருக்கோம். அது வந்து நீங்கள் எப்படி பழுக்க வைக்கிறாங்கிறத காமிக்கிறேன் உங்கள்கிட்ட பாருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துருக்க சேஃப்டியாக தான் செய்கிறோம். யாரும் வந்து மாம்பழத்தை சாப்பிட்டதுனால யாருக்கும் தீங்கு வராத அளவிற்கு நல்லபடியாகவே செய்து இருக்கோம். இந்த முறையில் சிறிய அளவிலான எத்தனால் பேக்கிங்கை மாம்பழங்கள் மீது படாமல் வைத்து பழுக்க வைக்கப்படுவதாகவும், இந்த முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்களால் உடலுக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாது என்றும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் வந்து எத்தனால் கேஸ் தான் இப்போ முதல்ல வந்து இது லிக்விட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிறோம். அதை சொல்லி அவங்க சொன்னதுனால இந்த கேஸ் ஃபார்மில் வச்சு யூஸ் பண்ணுறோம். இந்த பாக்கெட் இருக்குது, இது சும்மா ஹோல் மட்டும் போட்டு இந்த பாக்கெட் நாங்கள் உள்ளே வச்சிட்டோம்னா இதுலேருந்து எவாப்ரேட் ஆகிற கேஸு அது மாங்காய் பழுக்க வைக்கணும். மாட்டோடு வேறு எந்த ரசாயனம் மாம்பழத்து மேலே எதுவுமே படுறது கிடையாது. அதனால் இது பாதுகாப்பான முறைங்கிற முறையில் நாங்கள் யூஸ் பண்ணோம். இந்த வருஷம் இயற்கை சூழ்நிலைகள் பிரச்சனையினால் மாங்காய் வந்து விளைச்சல் மிகவும் குறைவு. வெறும் 10% மட்டும்தான் மாங்காய் காய்ச்சிருக்கு. இந்த நேரத்தில் இந்த மாதிரி வந்து பிடிச்சிட்டு போகிறதுனால வியாபாரிகளுக்கும் பாதிப்பு, விவசாயிகளுக்கும் பாதிப்பு. ஏன்னா பொதுமக்கள் வந்திருக்க எல்லாம் பயந்துட்டு மாம்பழத்தை சாப்பிட்றதுக்கு பயப்படுறாங்க. அதனால் வந்து விவசாயிகளுக்கும் பாதிப்பு, எல்லாத்துக்குமே பாதிப்பு தான். அதனால் தயவு செஞ்சு நாங்கள் அந்த முறையில் பயன்படுத்தலை. அதனால் நீங்கள் தைரியமாக மாம்பழத்தை வாங்கி சாப்பிடும். இதில் வந்து பாதுகாப்பான முறை. மாம்பழ விற்பனை கடை மொத்த வியாபாரின திரு மாரிமுத்து அவர்கள் தெரிவித்தது போன்று மாம்பழ ரசாயன கற்கள் வைத்து பழுக்க வைப்பது என்பதை மாறி தற்போது உணவு பாதுகாப்பு துறைகள் அதாவது ஐஎஃப்எஸ்எஸ் என்ற முறை சான்றின்படி பழுக்க வைக்கக்கூடிய எத்தனால் பாக்கெட்டுகளை வைத்து நாங்கள் தற்போது இந்த மாம்பழங்களை பழுக்க வைக்கின்றோம் என்ற ஒரு தகவலை கூறுகிறார்கள். தொடர்ந்து பொதுமக்கள் இந்த ரசாயன கற்கள் இல்லாமல் இதுபோன்ற விற்பனை செய்யும் மாம்பழங்களை வாங்க வேண்டும் என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். மாலைமுரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அப்துல் கரீமுடன் செய்தியாளர் பக்ருதீன்.